பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய பஅதா. அன்பாந்த நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகிய வாழ்வியல் என்ற நிகழ்ச்சி தொடரில் மனித வாழ்க்கைக்கு இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் எந்தளவுக்கு முக்கியமானது என்ற தொடர் நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக நாங்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கு பின்னால் இஸ்லாம் என்ற பெயர் சுமந்திருக்கின்ற அந்த பொருளினுடைய விளக்கம் எந்த அளவுக்கு ஏனைய உலகத்தில் இருக்கின்ற கொள்கைகள், வழிகாட்டல்கள், மதங்களிலிருந்து எந்த அளவுக்கு வேறுபடுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், இஸ்லாம் என்ற அந்த வழிகாட்டல் மனிதர்களுக்குரிய மாத்திரமுரிய வழிகாட்டல் அல்ல, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஏனைய எல்லா படைப்பினங்களுக்கும் கூட இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அந்த வகையிலே பிரபஞ்சத்தின்பால் மனிதனுடைய கவனத்தை திருப்பி பிரபஞ்சத்தில் இருக்கின்ற படைப்பினங்கள் முஸ்லீமாக வாழ்வதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அமைதியையும் அழகையும் பற்றியெல்லாம் அந்த அமர்வுகளை நாங்கள் பார்த்தோம். அதே தொடரில் அப்படியென்றால் ஒரு முஸ்லீம் இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை எடுத்து வாழுகின்ற போது அவனுக்கு முன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான சவால் என்னவென்றால், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவினூடாக வாழ்வோடு தொடர்பான பல்வேறு விளக்கங்களை பெற்றிருக்கின்றான். அப்படி அந்த விளக்கத்தினூடாக ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வருகின்ற ஒரு விடயத்தை அவன் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் செய்யவும் முடியும், செய்யாமல் அதனை விட்டுவிடவும் முடியும். எனவே அதனுடைய அந்த மனிதனுடைய தெரிவுக்குட்பட்ட பகுதி. அப்படி வாழ்க்கையிலே ஒரு மனிதன் விரும்பினால் செய்யலாம், அல்லது அவன் செய்யாமல் விடலாம். விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டுகின்ற வாழ்வோடு தொடர்பான பல்வேறு பகுதிகள் காணப்படுகின்றன. அப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற வாழ்வோடு தொடர்பான பல்வேறு பகுதிகளில், அவனுடைய அறிவுக்கும் தெரிவுக்கும் உட்பட்ட அப்படியான பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அதனை நடைமுறைப்படுத்துகின்றான், இஸ்லாமின் அந்த வெளிச்சத்தை எல்லா பகுதிகளுக்கும் பிரகாசிக்க செய்து அதனூடாக இந்த இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற கட்டுப்பாடு, அமைதி என்ற அந்த விடயத்தை பெற்றுக்கொள்கின்றானா, அல்லது நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று அந்த ஊறுகாய் சமாச்சாரம், உப்புதேசிக்கா போன்று அவ்வப்போது வாழ்க்கையிலே தேவைப்படுகின்ற போது மாத்திரம் இஸ்லாத்தை பயன்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றானா என்பதை ஒரு முறை சுய விசாரணை செய்துகின்ற விடயங்களாக பல்வேறு விடயங்களை நாங்கள் ஞாபகமூட்டினோம். அந்த தொடரில் நாங்கள் அந்த அமர்விலே சொன்னோம், அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய அறிவுக்கும் தெரிவுக்குட்பட்ட வாழ்வோடு தொடர்பான பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்களா என்று பார்க்கின்ற சில விடயங்களை ஞாபகமூட்டினோம். அதில் முதலாவதாக நாங்கள் சொன்னோம், ஒரு மனிதனுடைய சிந்தனை அறிவுக்குட்பட்ட விடயங்கள், கொள்கை கோட்பாடுகள், வாழ்வோடு தொடர்பான பகுதிகளில் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம், ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் நினைப்பதில் எப்படி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒரு மனிதனை பற்றி கருத்து சொல்கின்ற போது ஒரு மனிதன் அங்கே எப்படி இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை அவன் பிரயோகிக்க வேண்டும், ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பார்க்கக்கூடாத விஷயங்கள் என்ன, கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கேட்கக்கூடாத விஷயங்கள் என்ன, இப்படியான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று மனிதனுடைய உணர்ச்சிகள், ஆசைகளோடு தொடர்பான விடயத்தில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை ஒரு முஸ்லீம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், இப்படியான விடயங்களிலே நாங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம், அல்லது நாங்கள் விரும்பியதை போன்று எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல், இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை எடுக்காமல் நாங்கள் விரும்புவதை செய்கின்ற, நாங்கள் வெறுப்பதை விட்டுவிடுகின்ற இப்படி நாங்கள் வாழுகின்றோமா என்பதையெல்லாம் அந்த அமர்வுகளை நாங்கள் பார்த்தோம். அதே தொடரில் இஸ்லாம் வாழ்க்கையிலே பிரயோகிக்கப்பட வேண்டிய இன்னும் சில பகுதிகளை நான் இந்த அமர்வுகளை ஞாபகமூட்டுகின்றேன். உதாரணமாக சொல்வதென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்வோடு தொடர்பான இன்னும் ஒரு பகுதி தான் நாங்கள் நட்பு வைப்பது, உறவு பாராட்டுதல், பிரிவது, கோவித்துக் கொள்வது, கோபம் காட்டுவது, இப்படியான விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இப்படியான விடயங்களிலே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் என்ன, நான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டில் நடைமுறைப்படுத்துகின்றேனா, அல்லது நான் என்னுடைய இஸ்டைல், என்னுடைய விருப்பம், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு இஸ்டைல் இருக்குது, எங்களோட பரம்பரை கொண்டு ஒரு நடைமுறை இருக்கின்றது, அப்படித்தான் நான் வாழுகின்றேனா, ஆனால் இஸ்லாம் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும், யாரோடு நட்பு கொள்ளக்கூடாது, உறவு பாராட்டுவதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோடு கோபம் வந்து கோபித்து கொண்டால் தன்னுடைய ரோஷத்தை அப்படி
பாராட்டுவது அல்லது வெளிப்படுத்துவது என்றால் அது எப்படி என்பதையெல்லாம் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. உதாரணமாக சொல்வதென்றால், ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோடு ஏதாவது முரண்பட்டு கொண்டு பிரச்சினைப்பட்டு கொண்டு கோபித்து கொண்டால், அப்படி அந்த கோபத்தை எத்தனை நாட்களுக்கு அவன் அந்த ரோஷத்தை பாராட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு உளவியல் சார்ந்த வழிகாட்டிலே சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு முரண்பட்டு கொண்டால் அவன் 3 நாட்களுக்கு அந்த கோபத்தை அந்த ரோஷத்தை பாராட்ட முடியும். 3வது நாள் அந்த இருவரும் சலாம் சொல்லி பேசி உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், நட்பை பாராட்ட வேண்டும், அந்த உறவை மீண்டும் அவர் கட்டி காக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல். இந்த வழிகாட்டலை வாழுகின்ற நாங்கள், முஸ்லீம் என்று சொல்கின்ற நாங்கள், இஸ்லாத்தோடு வாழுகின்றோம் என்று சொல்கின்ற நாங்கள் எந்த அளவுக்கு அதனை நடைமுறைப்படுத்துகின்றோம்? எங்களில் இருவருக்கு இடையிலே முரண்பாடுகள் பிரச்சனைகள் வந்தால், நாங்கள் முரண்பட்டு கொண்டால், அப்படியான சந்தர்ப்பங்களில் 2 பேர் கோபித்து கொண்டால் 3வது நாள் யார் சலாத்துக்கு முந்திக் கொள்கின்றாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கின்றார்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போது நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோம்? இருவர் கோபிச்சு கொண்டால் எப்படி எங்கட சமூக வாழ்க்கையில் எங்கட குடும்ப வாழ்க்கையில் அதற்குரிய நடைமுறைகள் எப்படி நாங்கள் எப்படி சொல்வோம் என்றால், நானா நீயா என்பதல்ல, அவர் சரியா நான் சரியா என்பதல்ல. இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல், யார் முரண்பட்டு கொண்ட இருவரில் யார் சலாத்துக்கு முந்திக் கொள்கின்றாரோ அவர் தான் அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய தூதரிடத்திலும் சிறந்தவர். அவரா இவரா என்பதல்ல, குற்றம் செய்தவரா நிரபராதியா என்பதும் அல்ல, சலாத்துக்கு முந்திக் கொள்கின்றவர் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல். ஆனால் நாங்கள் அப்படி இருக்கிறோமா? எங்கட வாழ்க்கையில் எப்படி ஒரு ஆளோட கோவிச்சு கொண்டா அவராக வந்து பேசினா பாப்பம் என்று சொல்லுவோம். 2 பேருக்கிடையில் முரண்பாடு வந்து பேசணும் என்று வார நேரம் ஒருவர் சொல்வார், அவராக வந்து பேசினா பார்ப்போம். அதாவது அவர் தண்ட ரெஸ்பெக்ட், தண்ட கௌரவம் என்று தண்ட மானம் தன்னுடைய குடும்பந்தஸ்தை முற்படுத்தி கொண்டு நான் அவர்கிட்ட பேத்து பேசுகிற அளவுக்கு நான் குறைஞ்ச ஆள் இல்லை, அவங்களோட வீட்டுக்கு நான் போகையில்லை, அவராக எங்கள் வீட்டுக்கு வந்தால் யோசிப்போம், கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லுவார், பேசுகிறேன்னு சொல்ல மாட்டார். அப்போ கோபிச்சு கொண்டு எங்கள் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, எங்கட வீட்டு வாசப்படி மறிக்கக்கூடாது, என்ன மையத்துக்கும் வரக்கூடாதுன்னு எல்லாம் சஃபதமுட்றாக்கள் பேசுகிறாக்கள், அந்த பகமை பாராட்டுறது, குரோதத்தை வெளிப்படுத்துறது, அதை ஒரு குடும்ப பரம்பரை குடும்ப பகைமையாக மாற்றி கொள்வது, அதனால் சமூகத்தில் ஏற்படுகின்ற எத்தனை நலவுகளில் கூட 2 பேரும் சேர்ந்து போகாது, இப்படி இந்த கோபத்தை ரோஷத்தை பாராட்டுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிறது நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் எப்படி வழிகாட்டுன்றால், உங்கள் இருவருக்கிடையிலே முரண்பாடு வந்தால் நீங்கள் 3 நாட்களுக்கு அந்த கோபத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரசூலுல்லா சொன்னாங்க, நீங்கள் 3 நாட்களுக்கு நீங்கள் அந்த ரோஷத்தை பாராட்டலாம், 3வது நாள் உங்களை யார் சலாத்துக்கு முந்திக் கொள்கின்றாரோ அவர் தான் அல்லாவிடத்திலும் அல்லாட தூதரிடத்திலும் சிறந்தவர். அழகான வழிகாட்டல். ஆனால் இந்த இஸ்லாமியோட வாழ்க்கையிலேயேதா நாங்கள் இந்த இப்படியா இஸ்லாம் சொல்கின்ற இந்த வழிகாட்டல், அந்த வெளிச்சம் உறவுகளில் பிரிஞ்சிக்கிற 2 பேருக்கிடையில் ஒட்டுக்கொள்கிற நேரம் அப்படி வர்றாண்டால் அப்படி வர்ற இல்லை. எங்களை பல பேர் ரோஷம் பாராட்டுறாங்க, வருடக்கணக்காக பேசாமல் இருக்கிற எத்தனையோ உறவுகளை நாங்கள் பார்க்குறோம். உறவுகள் மலராமல் விரிசலோடும் பிரச்சனைகளோடும் எப்பயும் தூரமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அங்கே இஸ்லாமிக்காது, ஆனால் அவர் முஸ்லீம் ஆயிப்பார், சில நேரம் பாங்க சொன்னால் தொலைப்போவார், நோன்பு காலம் வந்தால் ரமலான நோன்பு பிடிப்பார், இப்படி இஸ்லாத்திட சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருப்பார். ஆனால் இந்த மனிதனோடு உள்ள உறவுல அவர் நல்லாயிக்க மாட்டார். நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் சொன்னோம், சில மனிதர்களை சிலாக்களிக்கிறாங்க அப்படின்னால் அல்லாவுடன் நல்ல மனுஷனோட நலம் இல்லை. அப்படி ஏலாம் அல்லாவோடைய நல்லாயிக்கணும், மனிதர்களோடைய நல்லாயிக்கணும், அவர்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாவுடன் நல்லம்னா இபாதத்தில் சரியான பேணுதல் ஆய்ப்பார், மனிதர்களோடு உள்ள உறவுல அப்படியான விஷயங்களில் அவர் எப்பயும் தூரமாய்ப்பார். இப்படியானவர்களையும் இஸ்லாம் வெறுக்கின்றது. இஸ்லாத்தில் வழிகாட்டல் எப்படின்னால், எப்படி ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவோடு உள்ள உறவுல பலமாய்க்கிறானோ அதே மாதிரி மனிதர்களோடு உள்ள ஹுகூக்குல் இபாத், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் விஷயத்திலையும் அவர் அழகாய்க்கணும். அப்படியானவர்கள் தான் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அப்போ இப்படி இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் எப்படி இந்த நட்பு பாராட்டுதல், உறவு பாராட்டுதல் என்ற விஷயத்திலேயே இது நட்பு வைக்க வேண்டிய ஆக்கள் யாரு, நட்பு வைக்கக்கூடாத ஆக்கள் யார் என்பதும் இஸ்லாம் வழிகாட்டிக்குது, பிரித்து காட்டும்.
யாரோட எங்களோட உறவை நாங்கள் பாராட்டிலும் யாரோட கூடாது, வரையறைகள் எப்படி பேணிக்கொள்ளணும் இஸ்லாம் வழிகாட்டுது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலும் எங்களோட பயணங்கள், எங்களோட நாங்கள் போகிற எங்களோட சுற்றுலாக்கள் ஆகிக்கலாம், பயணங்கள் ஆகிக்கலாம், அதெல்லாம் எப்படி அமையணும் இஸ்லாத்தில் வழிகாட்டலிக்குது. நாங்கள் நினைக்கிறோம் சில நேரம் இஸ்லாம் என்று சொல்கிறது சில குறிப்பிட்ட சில எல்லைக்குள்ளே நாங்கள் வச்சுக்கொண்டு அது மாத்திரம்தான் இஸ்லாம், இஸ்லாத்தை வரக்கத்துக்காக சில நேரம் சில சடங்கு சம்பிரதாயங்களோட மாத்திரம் இஸ்லாத்தை சுரக்கிக்கொள்ளும். இஸ்லாம் அப்படி அல்ல, பயணங்களை போங்கன்னு இஸ்லாம் வழிகாட்டி குர்ஆன் அல்லாஹ் சொன்னா ஃபசீரு ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியில் பறந்து திரிந்து பாருங்கள், அல்லாட அற்புதங்கள் எல்லாம் பாருங்கள், அல்லாட படைப்பினங்களை பார்த்து அதனூடாக அல்லாட படைப்பினங்களூடாக படைப்பாளனை பற்றி சிந்திங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலாவே குர்ஆன் சொல்லி காட்டேன். பயணங்கள் போகிறது பிரச்சனை அல்ல, பயணங்கள் எப்படி போகணும்னு வழிகாட்டிக்குது. எங்களில் சில நேரம் நாங்கள் பார்க்குறோம் சமூகத்தில் ஒரு சிலர் ஏதாவது ஒரு ட்ரிப் ஒரு ஏதாவது ஒரு சுற்றுலாவுக்கு போக ரெடியாகினால் அங்கே ஒரு அந்த பயணத்துக்கு ஆயத்தமாகி வாகனத்தில் ஏறக்குள்ளே சொல்லுவாங்க, யாரும் இங்கே இஸ்லாம் பேசலாம், நாங்கள் ட்ரிப் போகிறோம்னா ஜொலியாக போகணும், அங்கே இஸ்லாமிக்காது, அவர் வாகனத்தில் கால் வச்சத்துலேருந்து அந்த அந்த சுற்றுலா முடிச்சுட்டு வரங்காட்டிலும் தொழுகைக்காது, மார்க்கம் பேசலாம், அங்கே வேறொரு வாழ்க்கை. அப்படி கேளா இஸ்லாம் உண்மையிலே சுற்றுலாக்களை போங்க, பயணங்கள் போங்க, விசிட் பண்ணுங்க, தரசிங்க, பல இடங்களை பாருங்க, இஸ்லாம் வழிகாட்டிக்குது. ஆனால் அதை எப்படி அமைச்சு கொள்ளணும், அங்கே உள்ள இஸ்லாம் என்ன, இஸ்லாம் அழகாக வழிகாட்டி. இதில் எங்களை சில நேரம் நாங்கள் அப்படி அங்கே இஸ்லாத்தை கண்டுகொள்ள மாட்டோம். எங்களோட வைஃபங்கள், எங்களோட திருமண வைஃபங்கள் ஆகிக்கலாம், எங்களோட வீடுகள் நடக்கிற வேறு வேறு நிகழ்ச்சிகள் ஆகிக்கலாம், இப்படியான நேரங்களில் இஸ்லாத்தோட வழிகாட்டல் என்ன. சில நாங்கள் பார்க்குறோம் எங்களோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்த, ஒரு வெட்டிங் நடந்த, அல்லது ஏதாவது வேறு நாங்கள் வைஃபங்கள் ஏற்படுத்தி கொண்டா சில நேரம் அண்டை நாள் ஃபுல்லாக தொழுதிக்க மாட்டோம், ஃபுல் பிஸி ஆயிடுவோம். அப்படி கேளா இஸ்லாம் அப்படி வழிகாட்டி இல்லை. இஸ்லாத்தோட வழிகாட்டல் ஒரு நிகழ்ச்சியை ஒரு 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 ஃபங்க்ஷனை எப்படி ஏற்பாடு செய்யணும், அங்கே எப்படி இஸ்லாம் ஈக்கணும். சரி நான் பார்க்குற ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எங்களோட வாழ்க்கையில் அவ்வப்போதும் சில நேரம் இஸ்லாம் வரும், திருமணம் உண்டு வார நேரம் அங்கே அங்கே சில இடங்களில் மாத்திரம் மார்க்கம் வரும். எங்கே மார்க்கம் வரும் என்றால் நிக்கா மஜ்லிஸில் மார்க்கம் வரும், அங்கே ஒரு மௌலவி இருப்பார், அங்கே ஒரு கணவன் ஒரு மணமகன் அவரை கையை பிடிச்சி கபில் து நிக்கா என்று சொல்கின்ற அந்த அரபு வாசனங்கள் அங்கே ஒரு மார்க்கம் ஈக்கும். அப்போ அங்கே சில நேரம் வார பொன் விட்டாரோ அல்லது மாப்பிள்ளை விட்டார்லேருந்து ஒரு மூளை வருவார், அவர் துவா ஒன்று ஓதுவார், இப்படியான சில விஷயங்கள் அங்கே மார்க்கமிக்கும். அந்த அந்த இடத்துலேருந்து எளிமின பிறகு இஸ்லாமிக்காது, அது பிறகு கொண்டாட்டங்கள் கூத்து கும்மாளங்கள்னு சொல்லி இஸ்லாத்தோட வரையறைகளை போய் நாம் எங்களோட திருமணங்கள் வைஃபங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இப்படி வாழ்க்கையில் அவ்வப்போது எங்களுக்கு தேவையான இடங்களில் மாத்திரம் நாங்கள் இஸ்லாத்தை தொட்டுக்கொள்கின்ற ஒரு மார்க்கமாக வச்சுக்கிறோம். இதுதான் மிகவும் ஆபத்தானது. அது மாதிரி எங்களோட திருமணங்கள், எங்களோட வைஃபங்களை போல் எங்களோட பொருளீட்டல் எப்படி பிஸ்னஸ் செய்யணும், எது ஹலால் எது ஹராம் எப்படி நாங்கள் எங்களோட கொடுக்கல் வாங்கல அமைச்சு கொள்ளணும், எங்களோட சமூக வாழ்க்கையில் உள்ள அடுத்த மனிதர்களோட உறவாடல்கள் எப்படி நாங்கள் ஏனைய மனிதர்களோட எங்களோட உறவு நாங்கள் பேசுகிறது எப்படி எங்களோட நடைமுறைகள் அமைச்சு கொள்வது, இதில் உள்ள இஸ்லாம் என்ன, வாழ்வோடு தொடர்பான இப்படி எல்லா பகுதிகளிலையும் எங்களோட இஸ்லாம் என்ற இந்த வழிகாட்டல் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது, எப்படி நடைமுறைப்படுத்துகிறேன்னு இஸ்லாத்தில் ஒரு பெரிய விளக்கம் ஒரு வழிகாட்டல் இருக்குது. இப்படி வாழ்வோடு தொடர்பான எல்லா பகுதிகளிலையும் இஸ்லாத்தில் வெளிச்சம் எங்களோட வாழ்க்கையில் படுறாண்டால் அப்படி படாது. இப்படி இன்னும் எத்தனையோ வாழ்வோடு தொடர்பான பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம், ஆண்கள் பெண்கள் அந்த உறவுகள் அந்த வரையறைகள், கொடுக்கல் வாங்கல் பொருளீட்டல், கொடுக்கிறது எடுக்கிறதாய்க்கலாம், அரசியல் ஆகிக்கலாம், இப்படி எங்களோட ஆடை கலாச்சாரம் இப்படி எல்லா விஷயங்களையும் இஸ்லாத்துக்குன்னு ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அந்த வழிகாட்டல் எங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டல் ஆகிக்குதா, அல்லது நாங்கள் விரும்புகிற இடங்களில் மாத்திரம் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை தொட்டுட்டு திரும்ப அப்படியே அதை வச்சுட்டு எங்களோட ஸ்டைலில் எங்களோட விருப்பப்படி நாங்கள் இதையெல்லாம் விரும்புகிறோமோ, எங்களோட குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, எங்களோட வாப்பட வாப்பா எல்லாருமே நாங்கள் இப்படித்தான் செஞ்சு கொண்டு வந்தோம் அப்படி சொல்லுவாங்க. இஸ்லாத்தோட வழிகாட்டில் சொல்கிற நேரம் சிலாக்கள் பரம்பரையாக நாங்கள் வாழையாடி வாழையாக எங்களோட வாப்பம் அப்படித்தான், வாப்பட வாப்பம் அப்படித்தான், எங்களோட அப்பம் அப்படித்தான், இப்படித்தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தோம், எனவே நீங்கள் ஒரு புதிய விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாக்கள பார்க்குறோம். உண்மையிலே எங்களோட சமூகத்தில் இருக்கிற பல மனிதர்களுக்கு இஸ்லாத்தோட இஸ்லாத்தின் செய்திகளை சொல்கிற நேரம் அதை புதிய விஷயமாக பார்க்குறாங்க. உண்மையில் அது புதிய விஷயம் அல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால் பாலைவன சமூகத்துக்கு அல்லாஹு தாலா வஹியாக இறக்கி அல்லாட தூதரை அந்த சமூகத்துக்கு வழிகாட்டலாக கொடுத்து சொன்னவைகள்.
எங்களுக்கு தெரியாதால நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு புதிய விஷயமாக, அதை ஜீரணிச்சு கொள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ளத்துக்கு இல்லாமல் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், எங்கட குடும்பம் விடுத்த செஞ்சு வந்திருக்கிறோம், அது எங்கட சடங்கு சம்பிரதாயங்கள், நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிடிவாதமாயிக்கிற மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம். அப்படியெல்லாம் இஸ்லாமுண்ட வழிகாட்டலை அந்த அந்த வெளிச்சத்தை நீங்கள் அடித்து அந்த டோர்ச் அடித்தா அதை சொல்லும், இது சரி இது பிழை, இது நன்மை இது தீமை, இது ஜாஹிலியத் இது இஸ்லாம், இது வெளிச்சம் இது இருட்டு, இப்படி எல்லாத்தையும் ரெண்டாக சொல்லணும். நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு மனிதன் இஸ்லாமுண்ட அந்த வெளிச்சத்தை கையில் எடுத்து அவருக்கு எல்லாமே ரெண்டாக வழங்கும், ஒன்றா வழங்கினா தான் பிரச்சனை. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல முடியால், ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் அவரை பார்வையில் ரெண்டாக வழங்கினா அவரை பார்வையில் கோளாறுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இஸ்லாம் சொல்கிற ஒரு ஆளுக்கு எல்லாமே ஒன்றா விளங்கினா தான் கோளாறு, என்னால் ரெண்டாக விளங்கணும், அதுவும் சரி இதுவும் சரி என்று ஒரு முஸ்லீம் வாழையிலா இஸ்லாம் எல்லாத்தையும் ரெண்டாக காட்டும். அப்படி ரெண்டாக பார்க்கின்ற பார்வை வாழ்க்கையில் வருமுண்டால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். இணையதான் அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில் சொல்கிறார், உதுஹுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், வலா தத்தபி ஹுத்வாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டாம், ஒரு கால் ஒரு கால் எங்களை இஸ்லாத்திலையும் இன்னொரு கால் ஜாகிரியத்திலையும் இந்த உண்மையிலே ஷைத்தான் எங்களை மிகைச்சிடுவான், இப்போ ரெண்டு தோணியில் கால் வைத்து பயணிக்க முடியாது, அப்படி பயணிக்கிற நேரம் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். எனவே நாங்கள் எப்பயும் சரியாக, அதாவது ஜாகிலியத்தும் சரி இஸ்லாமும் சரி என்று இரண்டையும் சரி காணுகின்ற நிலையில் இருந்து மாறி இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு இஸ்லாம் எதையெல்லாம் வாழ்க்கைக்கு எங்களுக்கு சொல்லித்தர்றோம் அதை எங்களோட முழு வாழ்க்கையிலையும் அதை ஆக்கிரமிக்கின்ற முழு வாழ்க்கையிலையும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு வழிகாட்டலாக மாறுகின்ற போது, எப்படி சூரியன் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து சந்திரன் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து இந்த இயற்கை பிரபஞ்சங்கள் எல்லாம் முஸ்லீமாக வாழ்ற நேரம் உலகத்தில் ஒரு அமைதியையும் அழகையும் நாங்கள் பார்க்குறோமோ, அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் இஸ்லாம் முழுமையாக தாக்கம் செலுத்துகிற நேரம் எங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு அழகையும் அமைதியையும் நாங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு அழகிக்கும் ஒரு ஒழுங்கிக்கும், அப்படி அந்த அழகும் ஒழுங்கும் எப்போ ஒழுங்கீனமாக மாற உண்டால் எங்களோட வாழ்க்கையில் இஸ்லாம் அவ்வப்போது மாத்திரம் சடந்து சம்பிரதாயங்களோடு தொட்டுக்கொள்கின்ற ஒரு மார்க்கமாக மாற்றுகின்ற போது தான் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இஸ்லாம் என்ற சொல், நான் சொன்னேன் இஸ்லாம் என்ற சொல்லே அது அது ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சாந்தி சமாதானம் பிளசன்ட், அப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அப்போ எப்போ ஒரு மனிதன் இஸ்லாம் சொல்கின்ற முழு வாழ்வோடு தொடர்பான எல்லா அந்த ஷுமூலியத் அது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம்னு பார்த்தோம். ஏன்னா அப்படி பூரணத்துவம் மிக்க இஸ்லாத்தை நாங்கள் வரக்கத்துக்காக அவ்வப்போது தொட்டுக்கொள்கின்ற ஒரு மார்க்கமாக வழிகாட்டலாக மாத்திர நேரம் அது எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்கடிகளை கொண்டு வரும். அப்படிதான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். இன்னை முஸ்லீம்கள் என்று சொல்கின்ற முஸ்லீம் சமூகம் அல்லது முஸ்லீம்கள் என்று சொல்கிறோம்னால் சில அடையாளங்களோடு தங்களை முஸ்லீம்களாக காட்டிக்கொள்கிறாங்க. சில வெளித்தோற்றத்தில் ஒரு முஸ்லீம் இடத்துக்கான சில அடையாளங்களை காட்டி நான் முஸ்லீம்னு சொல்கிறேன், ஆனால் அவர்கிட்ட இஸ்லாம் ஈக்கிறான பார்த்து இஸ்லாத்தில் வழிகாட்டல் ஈக்காது. அவ்வப்போது வாழ்க்கையில் சில இடங்களில் இஸ்லாத்தில் வழிகாட்டல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க விரும்புகிற மாதிரி அவங்களோட மனம் எதையெல்லாம் சொல்கிறோம் அவங்களோட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹு தாலோட விருப்பு வெறுப்புகளை அங்கே முற்படுத்தாமல் வாழ்றது நாங்கள் சொன்னோம். இஸ்லாம் என்ற அந்த வழிகாட்டலுக்கு இன்னும் ஒரு பேர் தான் இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வோட விருப்பங்களின் தொகுப்பு, அல்லாஹ்வோட விருப்பு வெறுப்புகளை தொகுப்பு தான் இஸ்லாம். எனவே ஒரு மனிதன் இஸ்லாத்திட வழிகாட்டலை நடைமுறைப்படுத்துகிறார் என்றால் அல்லாஹ் இதை சொல்கிறான் அதை செய்வார், அல்லாஹ் இதை வானமுன்னு சொல்கிறான் அதை தடுத்துக்கொள்வார், அல்லாஹ் சொல்றத செய்கிறத்திலையும் அல்லாஹ் வானமுன்னு சொல்றத தடுத்து கொள்றதிலையும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி பிறக்கும், சந்தோஷங்கள் வெளிப்படும், அங்கு குதூகலங்கள் ஈக்கும், அங்கு அவர் வாழ்க்கையில் எப்பயும் உற்சாகமாக ரிலாக்ஸோட வாழ்கிறதுக்கு அங்கே அந்த இஸ்லாத்துல வழிகாட்டில் அவர் நடைமுறைப்படுத்தினேன்னு பார்க்கலும். நாங்கள் அதை விட்டத்தின் விளைவு தான் எங்களோட சமூக வாழ்க்கையிலையும் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூகவியல் வாழ்க்கையிலையும் கூட நிறைய ஒழுங்கின டிசார்டர்ஸை பார்க்குறோம். எனவே நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறத பார்க்குறோம். நிறைய தனி மனிதர்கள் நாங்கள் பார்க்குறோம் சந்தித்தா ஒரு வகையான வெறுமை தனிமையை உணர்கிறாங்க, ஒரு வகை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு வகையான பிடிப்பில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம்னு சொல்கின்ற மனிதர்களை பார்க்குறோம். எல்லாம் மீக்குது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாக்களை பார்க்குறோம். எல்லாம் மீக்கிறன்றால் உலகத்தில் இருக்கிற பௌதீக வாழ்வோடு தொடர்பான எல்லா வசதி வாய்ப்புகளும் மீக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்றால், அதாவது ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆன்மீக வறுமையை நிறைய பேர் உணர்றாங்க. இஸ்லாத்தோட வழிகாட்டில் தூரமாக்கத்தின விளைவு என்னென்றால் ஒரு வகையான அந்த வறுமை
வெறுமையை வாழ்க்கையில் உணர்றாங்க. ஏன்னா அப்படி அந்த நிலையில இருந்து நாங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்றால் இந்த இஸ்லாம் சொல்லுன வழிகாட்டலோட நாங்கள் வாழணும். இஸ்லாம் நான் இஸ்லாத்துல சிறப்பு அம்சங்களை பார்த்தோம், அது எக்காலத்துக்கும் வழிகாட்டக்கூடியது, எல்லா சமூகத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் மிகவும் இலகுவாக நடுநிலையாக வழிகாட்டக்கூடியது. இப்படி ஒரு அழகான வழிகாட்டலை நாங்கள் விளங்கி எங்களோட வாழ்க்கையில் எடுத்து வாழ்ற நேரம் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். இஸ்லாம் என்ற அந்த சொல் மிக அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினது. நீங்கள் கட்டுப்பாட்டோட இந்த வழிகாட்டல் எடுத்து வாழ்ற நேரம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை கண்டுகொள்ளலாம், அமைதியை கண்டுகொள்ளலாம் என்பதை அல்லாஹ் சொல்கிற அல்லாஹ் தாலா அந்த வழிகாட்டல்கள் கூட எங்களுக்கு சொல்லித்தாரான். எனவே அப்படி முழுமையாக இஸ்லாத்துடைய வழிகாட்டலை நாங்கள் எடுத்து வாழ்கின்ற ஒரு சமூகமாக, என்னோட வாழ்க்கையின் ஒரு ஒளியாக இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை நாங்கள் எடுத்து வாழ்கிற நேரம் என்னோட வாழ்க்கை பிரகாசிக்கும், என்னோட வாழ்க்கையில இருள்கள் நீங்கி பிரகாசமான பகுதிகள் வரும். அப்போ என்னோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய சந்தோஷங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆள்கிட்ட சில நேரம் அதை ஷேர் பண்ணி சொல்லிக்கொள்ளலாம் இருக்குமானால் என்னோட உள்ளம் மிச்சம் உற்சாகமாயிக்கும், தைரியத்தோடைக்கும், நிம்மதியாகிக்கும். நாங்கள் எப்பயும் சந்தோஷமாக வாழ்வோம் அந்த இஸ்லாத்தில் வழிகாட்டில் எடுத்து வாழ்ற நேரம். அப்படி இஸ்லாம் சொல்கின்ற மனித வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த இஸ்லாம் என்ற வழிகாட்டலை முழுமையாக எடுத்து வாழ்ந்து இஸ்லாத்தினுடைய அந்த எல்லா சிறப்பம்சங்களையும் விளங்கி இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஒரு முஸ்லீமாக நாங்கள் வாழுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற எல்லா அருள்களையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அள்ளித்தருவான். அப்படி இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். அப்படியான இந்த வழிகாட்டினுடைய அந்த பெருமதியை விளங்கி வாழுகின்ற சமூகமாக அல்லாஹு தாலா எங்களை அங்கீகரிக்க வேண்டும். வாஹர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.